திருவண்ணாமலையில் நடைபெற்ற ஏடிஎம் கொள்ளை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்பாக காவல்துறை தீவிர விசாரணையை முன்னெடுத்திருக்கிறது. இதில் ஏடிஎம் கொள்ளை தொடர்பாக 400 சிசிடிவி காட்சி பதிவுகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளையில் 6 பேர் கொண்ட கும்பல் ஈடுபட்டிருக்கலாம் என்று காவல்துறை சந்தேகிக்கிறது. தொடர்பாக 400 மேற்பட்ட சிசிடிவி காட்சி பதிவுகளை காவல்துறை ஆய்வு செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று தொடர்ச்சியாக 4 ஏடிஎம்களில் கொள்ளை சம்பவம் நடைபெற்று 73 லட்சம் ரூபாயை வடமாநிலத்தவர்கள், ஹரியானாவை சேர்ந்தவர்கள் கொள்ளையடித்திருப்பார்கள் என்ற நோக்கத்தில் தற்பொழுது போலீசார் தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக திருவண்ணாமலையில் எரிக்கப்பட்ட அந்த 2 ஏடிஎம் மையங்களில் இருந்த ஹார்ட் டிஸ்கை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அந்த ஹார்ட் டிஸ்கை பயன்படுத்தலாமா என்று பார்க்கும்பொழுது இந்த ஹார்ட் டிஸ்க் முற்றிலுமாக எரிந்த நிலையில் இருப்பதால் காவல்துறையினருடைய துப்பு தொடங்குவதில் சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளது. அதே வேளையில் திருவண்ணாமலை நகரத்திற்குள் உள்ள 9 சாலைகளிலும் தற்பொழுது வாகன சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதேவேளை அந்த 9 சாலைகளில் உள்ள சுமார் 400 மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை சிசிடிவி காட்சிகளை பதிவு செய்து தற்பொழுது காவல்துறையினர் தீவிர விசாரணை பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த வடமாநில கொள்ளையர்கள் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்தது டாடா சுமோ வாகனம் என்று தற்பொழுது காவல்துறையின் சார்பில் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த கொள்ளையர்கள் எவரும் திருவண்ணாமலையை சுற்றியுள்ள எந்தவித டோல்கேட்டிலும் சிக்காமல் இவர்கள் தப்பித்து சென்றுள்ளதால் தனிப்படையினர் ஆங்காங்கே விரைந்து தீவிரமாக வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள். கொள்ளையர்களை பிடிக்க காவல்துறை தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.